இப்படி நிறைய இப்படிப்பட்ட விஷயங்கள். நான் சொன்ன நாகராஜன் ஆரம்பிச்சா நான் வேற எங்க எங்கேயே போயிட்டேன், நடுவில் நாகராஜன் பையன் தான் அவன். அவனும் அதே மாதிரி என்ன கேட்டீங்கன்னு சொன்னா, ஆல்மோஸ்ட் எல்லா டீச்சர்ஸும் சேர்ந்து அவனுக்கு வந்து ஒரு கையெழுத்து இயக்கமே நடத்தியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். போட்டு அவனை வெளியேற்றுவதற்கு நாங்கள் எல்லாரும் ஏக மனதாக தீர்மான ரெசல்யூஷனே போட்டு கொடுக்குற அளவுக்கு வந்திருந்தாங்க. இவ்வளோ ப்ரெஷர் அவனுக்கு. லேட்டஸ்ட் லைஃப், லேட்டஸ்ட் லைஃப். வளர்ந்த பையன், ரொம்ப உயரமான பையன், ஆசிரியர்களே பார்த்து பயப்படக்கூடிய அளவுக்கு உயரமும் உடல்வாகும் உள்ள பையன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்களேன் அப்படின்னு மட்டும் அவங்ககிட்ட கேட்டிருந்தேன். அவனை கூட்டு பேசுகிறேன். அவன் ஃபேமிலியை பார்த்தா அவங்க வீட்டில் வீட்டு சூழல் வந்து அவனை வந்து நான் ஒரு தாதா, அங்கீகரிக்கப்பட்ட தாதா அப்படின்னு அவனே ஒரு முடிவு எடுத்தான். வீட்டில் நீ உருப்பிட மாட்டேன், நீ இப்படி தான் திருப்பூருக்கு திருவிழு சுற்றிட்டு இருக்கிறதால அப்படி இப்படிலாம் பேசுகிறேன். நான் அப்படியே இருந்துட்டு போகிறேன். பள்ளிக்கூடத்துக்கு வந்தாச்சுன்னா உடனே அதை மெயின்டைன் பண்ணுறாங்க. தண்ணி எல்லாரும் கியூவில் நின்றுட்டு பிடிக்கிற சமயத்தில் நேராக பயக் விடுவோம், எல்லாரும் வழி விட்டுருவாங்க. இல்லைன்னா அடித்தான் கையில் என்ன கிடைக்குதோ அதை அடிச்சிட வேண்டிய ஒரு காம்பஸ் எடுத்து டக்குன்னு மண்டையில் இறக்கிட்டாங்கன்னா பாருங்களேன். இப்படிலாம் ஒரு கேஸ் வர்ற சமயத்தில் நான் வந்து இருந்துட்டு எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்கணும், அப்படி ரத்தம் கொதிக்குது எனக்கு. அந்த குழந்தை ஒரு பக்கம் அப்படி மண் ரத்தம் ஒழிவிட்டு வர்ற சமயத்தில் டிச்சு நொறுக்கலாமான்னு இருக்குது, தண்டனை கூடாது அப்படின்னு மனசு சொல்ற. அப்படி இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள், ஒரு விநாயகர் சதுர்த்தி ஆயுத பூஜைகள், அதாவது குட்டி குட்டி வாழைக்கடல் நட்டு இதெல்லாம் பண்ணுவாங்கல்ல, அது வந்து பண்ணுற சமயத்தில் அது அந்த அந்த பக்கம் நிறைய வீடு வீடாக கடையெல்லாம் கட்டியிருக்கிறாங்க. விளையாட்டு ஒரு பையன் ஏதோ சொல்லிட்டான்னு அதை அதை எடுத்து அதால் அடிக்கலாம், அதால் அடிக்கலாம். அப்படி அப்படி ஒரு மருத்துவத்தனமான பையன். அவனை கூப்பிட்டு அப்புறம் டே கொஞ்சம் அவனுக்கு இன்னும் கொஞ்சம் நளினமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அவ்வளோதான். அவனால் ஸ்டிஃபாக அப்படி தான் கவனிக்க முடியல, தவிர ஒன்றும் பேச முடியல அவனை. சரி சார், நம்ம அப்படின்னு இந்த மாணவர் வேலையெல்லாம் அமைக்கிறதுன்னு சொன்ன இல்லைங்களா, அது குப்பையை சுத்தப்படுத்துறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவனுடைய ரோல் ரொம்ப முக்கியமான ரோல். நான் ஆசிரியர்கிட்ட சொல்கிறேன் இல்லைங்க, அவனுடைய ஒரு பக்கத்தை மட்டுமே பார்க்காதீங்க, இன்னொரு பக்கத்தையும் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறேன். இல்லை சார், நாங்கள் அதை கவனிக்கிறந்தான், ஆனால் ரொம்ப தொந்தரவு கொடுக்குறான் சார் அவன் சொல்கிறேன். அதான் நல்ல வேலையாக எனக்கு சாதகமான ரெண்டு நிகழ்வுகள் நடந்துச்சு. அதெல்லாம் ஒன்று ரொம்ப முக்கியமானது, ஒவ்வொரு கிளாஸ் ரூம்லேயும் ஒரு ஸ்டீல் அல்மீரா கொடுக்கக்கூடிய அளவுக்கு அந்த பள்ளிப்படம் அதில் நிறைய அல்மீரா இருந்துச்சு. அந்த அல்மீரா ஒரு கிளாஸில் சுத்தப்படுத்திட்டு இருக்கிற சமயத்தில் ஒரு பெண் குழந்தை வந்து ஒரு ட்ரே காலியாக இருந்துச்சு, நான் உள்ளே படுத்துக்கிறேன் நீ போட்டிட்டோ, கொஞ்சம் நாய் கழிச்சு திறந்துட்டு விளையாட ஆரம்பிச்சேன். போட்டிட்டு உடனே கொஞ்சம் நாய் கழிச்சு திறக்கட்டுமா அப்படின்றான். இல்லை இல்லை, கொஞ்சம் நாய் கழிச்சு வா இப்போ வேண்டாம் அப்படின்னு. அதுக்குள்ளே இவன் தண்ணி குடிச்சிட்டு வரலான்னு போனவன் சாவியை மிஸ் பண்ணிட்டான். உள்ளே இருக்கிற நாழி ஆகிட்டோடனே பயம், சாவியை தேடிட்டு இருக்கிற தட்டி டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் படிச்சா சார் அலமாரிக்குள்ள பொண்ணு மாட்டிக்கிட்டா சார் அப்படின்றாங்க. டீச்சர்ஸ் வந்து உடனே என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்களா, அன்னைக்கு நான் இல்லை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்களா. இப்போ என்ன செய்யணும், இங்கே யாரும் வெல்டர் இல்லை, அந்த லீவர் இருக்குதுல்ல அதை வந்து இது பண்ணி எடுத்துடலாம் அப்படின்றது, தவளுக்கு போய் ஒரு வெல்டரை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த பையன் வந்தான், என்ன சார் இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான். அவன் கேட்டிருக்கான் அவங்க கிட்ட இந்த மாதிரி, இப்போ யார் ஒப்பீனியனும் கேட்கல, இங்கேயே அவன் போனால் கிளாஸ் ரூமில் வேணும் ஒரு பெரிய உடஞ்சி போன ஒரு பெஞ்சினுடைய கால் ஒன்று கடந்துருக்குது, அதை எடுத்துருந்தேன் சார், கொஞ்சம் நவுந்துருந்தேன் சார் அப்படின்னு சொன்னேன். ஓ இங்கே அந்த லிவரோட அடி அடிச்சு உடச்சிட்டான், உடச்சிட்டு அந்த குழந்தைய தூக்கிட்டான். குழந்தைய அப்படியே என்ன செஞ்சா ரெண்டு கையால தூக்கிட்டான், தூக்கிட்டு எடுத்துட்டு போயிட்டு யாருடைய அனுமதியும் கேட்கல, ஆசிரியர்கெல்லாம் ஒப்படைக்கல, தூக்கிட்டு வந்தான். டேப் இருக்கிற இடத்து கொண்டு வந்தான், தண்ணியை பிடிச்சி முகத்துல அடிச்சுட்டு அது பிற்பாடு கொஞ்சம் அழுத்தி கீழ்த்தி விட்டான். அது பயம்லாம் தெரிஞ்சு அப்படின்னு ஆர்வலாச்சு. ஆனால் உடனே சார் இனிமேல்ட்டு ஒன்றும் இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு, நீ வந்துட்டே
just went away. யாருடைய அங்கீகாரத்திற்கும் யாருடைய பாராட்டுதலுக்கும் அவன் காத்திருக்கல. இதுதான் அந்த பையனுடைய கேரக்டர். ஒரு கிளாஸ்ல பாம்பு ஒன்று நுழைஞ்சு போச்சு, பயந்து வகுப்பறை வெளியே வந்தாச்சு. எல்லா பிள்ளைகளுடைய பையில் அந்த பாம்பு பூந்திருக்குமான்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கிறோம். இல்லை இருக்கிற பிற்பாடு ஒரு குழந்தை மட்டும் சொல்லிச்சு, சார் ஜன்னல் ஓரமாக அந்த மோட்டர் சைக்கிள் மேலே ஏறிச்சு சார் அப்படின்னு. ஸோ நாங்கள் என்ன நினைச்சோம், அந்த டூல்ஸ் பாக்ஸ் மாதிரி சைடில் வச்சுருப்பாங்க அந்த சீட்டுக்கு, அதில் அநேகம் போய் சுற்றி இருக்கலாம், அது கீழே இறக்கி விட்டுட்டு திறந்து பாருங்கன்னு எக்ஸாக்டாக அதே மாதிரி அதில் சுற்றிட்டு இருந்துச்சு. அதை எப்படி எடுக்கிறது, அதை இழுக்கிறது, நெருப்பையும் காமிக்க முடியாது, அடித்தா சீரிட போதும் அப்படின்ற பயம், இதெல்லாம் இவன் அதே மாதிரி தான். அந்த அந்த கும்பலுக்குள்ள வந்தான், அப்படி பார்த்தான், கொஞ்சம் நவந்துருங்க சார் அப்படின்னு சொல்லி சொன்னான். சொல்லிட்டு அவன் எப்படி அந்த பாம்புனுடைய வாலில் வந்து ஸ்பாட் அவுட் பண்ணான்னு தெரியல. கொஞ்சம் நவருங்க சார்னு சொன்னான். கரெக்டாக அந்த வாலில் கை பிடிச்சான், வேகமாக எடுத்தான், ஒரே அடி அடித்தான், ப்ராப்ளம் முடிஞ்சு போச்சு, அவன் போயிட்டான். ஸோ ஆசிரியர்கிட்ட நான் கூப்பிட்டு சொன்னது என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னால், அவன் ப்ராப்ளம் மேக்கர்ஸ், இஸ் அ ப்ராப்ளம் கிரியேட்டிங் பர்சன், அவன் ப்ராப்ளம் மேக்கர்ஸ். ப்ராப்ளம் ஷூட்டராகவும் இருக்கிறான் பாருங்க, எப்படி அதிலிருந்து இவன் இதில் கொண்டு வர்றது கொஞ்சம் யோசனை பண்ணலாமே நாமே அப்படின்னு சொல்லுவேன். சார் இதை வச்சுட்டு மட்டும் முடிவு பண்ணாதீங்கன்னு கன்வின்ஸ் ஆகலதான், தென் நான் விடலை. இவனை எப்படியாவது கொஞ்சம் மென்மைப்படுத்தணுமே அப்படின்னு சொல்லிட்டு, எந்த நம்ம ஒன்றும் படிக்கலாம் இல்லை, அப்போல்லாம் வந்து கார்டன்லாம் நட ஆரம்பித்தோம் இல்லையா, ரெண்டு செடியை கொண்டு வந்து அவன்கிட்ட கொடுத்து, டேய் பள்ளிக்கூடத்தில் உனக்கு பிடித்தமான இடத்துல இந்த செடியை நட்டுக்கோ, சுற்றி அழகாக குட்டி வேலி ஒன்று போட்டுக்கோ, உன் வீட்டில் ஒரு செடியை வச்சுக்கோ, அதுக்கான வேலியை போட்டுக்கோ, நீ தினம் தினம் இந்த செடியை கவனிச்சுட்டு வரணும். ஒரு நோட்புக் அவன்கிட்ட கொடுத்துட்டு, ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை அந்த செடி எவ்வளோ வளர்ந்துருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து நீ எழுதிட்டு வரணும், வளர்ந்து எழுதிட்டு வரணும். இன்னொன்று என்ன செஞ்சுன்னு சொன்னால், டெய்லி நீ பார்க்குற சமயத்தில் புது இலை ஏதாவது வந்துச்சுன்னு சொன்னால், மொட்டு வந்துச்சுன்னு சொன்னால் எழுதிக்கும், இன்னைக்கு இந்த செடியில் வந்து ரெண்டு புதிய இலை வந்துச்சுன்னு எழுதிக்கலாம். அது என்ன செய்யலாம்னு சொன்னால், அவனுக்கு வந்து அவருக்கு அவருக்கு காட்டணுன்ற சமயத்தில் நேராக வந்துடுவார் கிளாஸ், அதெல்லாம் எதுவுமே பார்க்க மாட்டேன், அதை வந்து சார் கையெழுத்து கொடுங்க சார், தப்பும் தவறுமா இருக்கும். பட்டு பார்த்துட்டு எப்படிடா இருக்கு அப்படின்னு சொல்லி, ஏதாவது பேர் வச்சுக்கடா அப்படின்னு சொன்னாங்க, வச்சுக்கிறேன் சார்னு சொன்னான். நான் அதுக்கு பாட்டு கேட்டுக்கலன்னு வச்சுங்க, நான் வச்சுக்கிறேன் சார் அதை வளர்த்துட்டு வரேன் அப்படின்னு சொன்னான். எப்படி இருக்குன்னு கேட்டால், நல்லா இருக்கு சார், நல்லா நல்லா வளர்ந்து சார் இப்போ அப்படின்னு சொன்னேன். பத்திரண்டா ஏதாவது ஆடு பீடு கிடச்சிட்டு போகுது, ஜாக்கிரதையாக பார்த்துக்குவோம் அப்படின்னு சொன்னேன். ஸ்கூலில் இருக்கிற சிறியை பார்த்துட்டு இல்லையா அப்படின்னு, நானும் போயிட்டு அப்போ பார்த்துட்டு வருவேன், இப்போ ஏதாவது டைம் கிடைக்கும்னா அவரோட கூட பார்த்துட்டு. ஒரு நாள் அவன்கிட்ட என்ன செஞ்சேன், இப்படிலாம் வந்துட்டு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்ல, அவன்கிட்ட சேஞ்சஸ் தெரியறது மட்டும் எனக்கு பட்டுச்சு. நான் கேட்டேன், இப்போ நீ இவ்வளோ நல்ல குணம்லாம் உனக்கு இருக்குப்பா, அந்த பாப்பாவை நீ வந்து நீ இல்லைன்னா அன்றைக்கி அந்த பாப்பாவுக்கு ஏதாவது ஆகிக்கூட இருக்கலாம், ஏதாவது ஆகியிருக்கலாம், ரொம்ப அவ்வளோ புத்தி சாதுரியமாக வந்து நீ பண்ணிட்ட, இன்றைக்கி அந்த பாம்பு கூட அப்படி வந்து பயந்துட்டு இருக்கிற சமயத்தில் உனக்கு அவ்வளோ துணிச்சல் இருக்குது, நல்ல புத்திசாலியம் இருக்குது, துணிச்சல் இருக்குது, சில பேருக்கு அவ்வளோ அக்கறை இருக்குது, இந்த செடியை இவ்வளோ அழகாக பார்த்துட்டு இருக்கேன், இந்த மட்டுத்தனத்தை விட்டுருதனடா அப்படின்னு சொல்லுவாங்க. என்கிட்ட வந்து அப்படி அவனுக்கு அவனுக்கு கிடைக்காத ஒரு தாய்மை ஒரு பெற்றோர் அன்பு கிடைச்சதா வந்து பார்க்கலாம், கிட்ட மட்டும் அப்படியே அப்படி ஒரு மாதிரியாக பேசுவான். சரி சார், இல்லை சார், நான் வளர்ந்த பிற்பாடு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த சமுதாயத்துக்கு எத்தனையோ லட்சம் யாரோ ஏதோ ஒரு மீட்டிங் ஒன்று, இந்த பசுமை தேசிய பசுமை படை மீட்டிங்கில் யாரோ சொல்லியிருக்காங்க, ஒரு மரம் வந்து இவ்வளோ ஆக்சிஜனை கொடுக்கறது, கார்பன் டை ஆக்சைடை கொடுக்கறது, அப்புறம் மரத்தினுடைய மதிப்பு எவ்வளோ, 5 லட்சம் ரூபாய், 10 லட்சம் ரூபாய் சொல்லியிருக்கிறாங்க. உடனே அவன் வந்து ரெண்டு மரத்துக்கு அதை டபுள் ஆகிட்டான்,
மார்க்கெட்டு இவ்வளவு லட்ச ரூபாய் உள்ள வந்து இதை வந்து கொடுத்துட்டு போறேன். இப்போ நான் இந்த சமுதாயத்துக்கு நல்ல விஷயம் தான். அதுக்கு மேல ஒண்ணு பண்ற நீங்க இப்போ கேட்ட சாமி நின்றுட்டு இருக்கிறோம். ஏ அந்த ரெண்டு செடிக்கும் பேசக்கூடிய சக்தி இருந்துச்சுன்னா உடனே வந்து அம்மா அம்மானு அவ்வளோ ஆசையாக கூப்பிடுங்கா டெய்லி அப்படின்னு சொல்லி டோட்டலாக அவன் எதிர்பார்க்கல. நானும்லாம் பிளான் பண்ணிலாம் சொல்லலை அவனுக்கு. அவனுக்கு அவன் மனசை கரைக்கணும் அவ்வளோதான் எனக்கு. அவனுடைய அந்த பாறை மாதிரி இருக்கிறத கொஞ்சம் கரைய வைக்கணும் அவ்வளோதான். என்ன தோணுதோ அதெல்லாம் பேசணும்னு சொல்லிட்டு பேசுகிறேன். அவன் ரொம்ப ஷாக் ஆகிட்டான். அம்மா மட்டும் அழுவ ஆரம்பிச்சிட்டான். அது சொன்ன உடனே சி கருதல ஊர்ச்சுக்கி திருப்பூர்க்கி இப்படி பேரையே வாங்கிட்டு இருந்த அவனுக்கு ஒரு வாய் பேச முடியாத செடி வந்து அதுக்கு வாய் இருந்தால் அது அவன் அம்மானு கூப்பிடும் அப்படின்னு சொல்றது. அது அவனுக்கு ஒரு பெரிய அங்கீகாரமாக நினைச்சிருப்பான். அவனுக்கு அழுவா இருந்துச்சான். அப்புறம் என்ன ஆகிடுச்சு, சரி பரவாயில்ல போ நீ இதை வந்து பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கல. இந்த மாதிரியான பிள்ளைகள் கூட சொல்கிறேன். மூணு நாள் பள்ளிக்கூடம் போகல, நான் லீவு மெடிக்கல் லீவு, மூணு நாள் கழித்து பள்ளிக்கூடத்துக்கு போகிறேன். என் மோட்டர் சைக்கிள் சத்தம் கேட்டுட்டோம் என்னன்னு தெரியல, கிளாஸ்லேருந்து ஓடி வந்துட்டான். ஏதாவது யூரினல் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பான் போடுறது. நான் வண்டி இது பண்ணிவிட்டு கிளாஸ் என்னுடைய சேனல் உட்கார வெளியில் வந்திருக்கேன். ஏய் என்ன இப்போ கிளாஸ் கிளாஸ் எவ்வளோ ஆச்சே அப்படின்னு பர்மிஷன் கேட்டுதான் சார். சரி என்ன வேணும், ஏன் சார் மூணு நாளை காணாமல் அப்படின்னு. உடம்பு சரியில்லைப்பா லீவு போட்டேன். சொல்லாமலாம் லீவ் எடுத்தாங்க சார். லீவ் வார்த்தை நீர் உடம்பு சரியில்லாமல் போயிடுறேன். சரி சார், அதனால தான் லீவ் போட்டாச்சு வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவனுக்கு அவனை இந்த மூணு நாளும் தேடி இருக்கிறான். அவனுக்கு அவனுக்கு ஏதாவது பார்க்கணும் அவன் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசணும்னு கூட அவசியம் இல்லை. அவன் வந்து என்ன பார்க்கணும், நான் அவனை பார்த்துட்டு அப்படி சிரிச்சிட்டேன் என்னடா அப்படின்ட்டா போதும், தலையாட்டிட்டே போடணும் அவ்வளோதான். அது போதும் அவனுக்கு. இது 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 இந்த பாண்டேஜ் வந்து அவனுக்கு ரொம்ப அவசியமாகப்பட்டது. அந்த த்ரீ டேஸ் கேட்டு சரிப்பா பரவாயில்ல சரி இனிமேல்ட்டு லீவு போட்டான் சொல்லிட்டு போகிறேன் அவங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நீ போ வகுப்பறைக்கு அப்படின்னு சொல்கிறேன். போகிற சமயத்தில் என் காது கூட முணுமுணுத்துட்டு போகிறான். இவர் மட்டும் லீவு போட்டு போயிடுறாரு, யார் இவர் பார்க்காம இருக்கிறது அப்படின்னு வேகமாக முன்னெடுத்துட்டு போகிறான். இவர் பார்க்காம எப்படி இருக்க முடியும், இவர் மட்டும் லீவ் போட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அவனுடைய அன்பை கூட அவ்வளோ முரட்டுத்தனமாக தான் அவனால் இல்லை. குழந்தைகள் இருக்கிறார்களே எல்லாருமே வந்து வணக்கத்து எல்லாம் வணக்கம் பண்ணி வணங்கி அப்படிலாம் இருக்கிறது ஓ. அப்படி செடி கொடிகளில் வந்து நிமிர்ந்து ஸ்டிஃப்பாக நிற்கிற செடி கொடி மாதிரி வந்து குழந்தைகள்லையும் அப்படிலாம் இருக்கிறாங்க.